Tithing, giving tithes, is under the law in the Old Testament. தசமபாகம் கொடுப்பது அது பழைய ஏற்பாட்டின் பிரமாணமாய் இருக்கிறது. தசமபாகம் அளிச்சுட்டா பாத நிபந்தனை காலமிலோனி நியமமும். In the New Testament, there is no law about tithes. புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை குறித்த நியாய பிரமாணம் எதுவும் இல்லை. கிரொத்த நிபந்தன காலமிலோ தசமபாகம் எட்டுவண்டி நியமமும் லேது. Why then is tithes being still taken in TPM? அப்படியானால் TPM இல் ஏன் தசமபாகம் வாங்கப்படுகிறது? ஆ விதமுக ஆயினட்லேத்து தசமபாகமலு TPM சங்கமலு எந்துக்கு இங்கனு ஸ்வீகரிஸ்து உன்னாரு? Tithes is not compulsory. தசமபாகம் கட்டாயமானது அல்ல. தசமபாகமலு தப்பனிசரியமி காது. Can you tell me in any church in TPM has any pastor or brother punished you for not giving tithes? உங்களால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? TPM இல் எந்த ஒரு கிளை சபையிலாவது எந்த ஒரு பாஸ்டரோ அல்லது பிரதரோ நீங்கள் தசமபாகம் கொடுக்கவில்லை என்ற காரணத்துக்காக உங்களை திட்டி இருக்கிறார்களா அல்லது உங்களை உங்களுக்கு ஏதாவது தண்டனை சிக்ஷை கொடுத்திருக்கிறார்களா? மாய்க்க பிரச்சனைக்கு பேர் ஜவாபி வாண்டி TPM லோ உன்னட்டுவண்டி ஏ சங்கமுலோ என்னட்டுவண்டி பாஸ்டர் காரலோ இல்ல பிரதர் காரலோ மீரு தசமபாகம் இவக்க போட்ட வலன மீரு சிக்ஷிச்சி உன்னாரா? In fact, if you do some other wrong things, we will not take your tithes. That is punishment. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வேறு சில தவறான செயல்களில் ஈடுபட்டால் நீங்கள் தசமபாகம் கொடுத்தாலும் நாங்கள் வாங்குவதில்லை, அதுதான் தண்டனை. இங்கனும் செப்பாலே மீரு ஏதேனா கொன்னி தப்பிதமுலலோ பால் பொந்தினட்டு தப்பைன காரியமுலலோ பால் பொந்தினட்லைதே அப்படி மீ தசமபாகம் தீஸ்கோமோ அது ஒரு சிக்ஷ. So tithes is not a salary for the servants of God. There is a curse in money because God says in the will of God, in the Adamic perfection, there was no money, everything was free. But then the curse came, out of the sweat of your brow you shall eat your bread. That means you have to sweat and toil and work, go to work and earn your bread. ஏதேனின் பூர்ணத்தில் எந்த ஒரு பணத்திற்கான அவசியமும் இருக்கவில்லை. மனிதன் கீழ்ப்படியாமை காட்டி சபிக்கப்பட்ட போதுதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ உன் நெற்றியின் வேர்வையினால் நீ ஆகாரம் புசிப்பாய். அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டால் தான் நீ உன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்க முடியும். எனவே அந்த பணம் என்று சொல்லுவது அதிலே ஒரு சாபம் இருக்கிறது. ஏதேனும் தோட்டலோ நீ சம்பூர்ணத்திலோ சமஸ்தமுனு சமிருத்திகானும் நிண்டுகானும் கனப்படுத்துனவி காவுன டப்பு யொக்க அவசரத கடலாதேனு அட்டு தருவாத மனுஷுடு அதிக்கிரமிச்சின தருவாத தேவுனிக்கு சாப மூலமுகா நீ நொசட்டு நுண்டி நீவு ரத்த சமட்டனு காற்சி நீவு கஷ்டப்படி நீ ஆகாரம் சம்பாதிச்சுக்கொண்டு செப்படுத்துனது அட்டுவண்டி தனமுலோ ஒரு சாபம் உள்ளது. தசமபாகம் என்பது ஊழியர்களுக்கான சம்பளம் இல்லை. So by giving tithes is just a kind of handing over that curse so that God might turn it into a blessing. நீங்கள் தசமபாகம் கொடுத்தால் அது அந்த சாபத்தை தேவனிடத்திலே கொடுப்பது போல உங்களுடைய வருமானத்தில் இருக்கிற சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு பகுதியாக அது இருக்கிறது. தசமபாகம் அனைதி சேவகுளுக்கு சீதமேமி காது, கானி மீரு அட்டுவண்டி சாபக்ரஸ்தமைனட்டுவண்டி சம்பாதிச்சுட்டு அட்டுவண்டி தனமுலோ ஒக தசமபாகம்னு மிரிச்சினட்லைதே தேவுடு மீ ஒக்க சம்பாதனனு ஆசீர்வதிச்சுனு. So if you don't give your tithes, that's not a problem for us. எனவே நீங்கள் தசமபாகம் கொடுக்காவிட்டால் அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. காவுனா மீரு தசமபாகம் லேவகபோ మాకొచ్చే సమస్యమే లేదు. అండ్ ఇఫ్ వి పనిష్ యు ఆర్ చెస్టైజ్ యు ఇన్ లవ్ అండ్ టెల్ యు వి వోంట్ టేక్ యువర్ టైత్స్ ఫర్ 6 మంత్స్ ఫర్ సమ్ అదర్ రాంగ్ థింగ్ యు హావ్ డన్, దట్స్ ఎ ప్రాబ్లమ్ ఫర్ యు, నాట్ ఫర్ us. நீங்கள் ஒருவேளை ஏதாவது தவறான காரியங்களில் செயல்களில் ஈடுபட்டது நிமித்தமாக உங்களை நாங்கள் சிச்சித்த அல்லது ஒரு தண்டனையாக குறிப்பிட்ட இத்தனை மாதங்களுக்கு ஒருவேளை 6 மாதங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தசமபாகம் வாங்க மாட்டோம் என்று சொன்னால் உங்களுடைய தசமபாகம் எங்களுக்கு கிடைக்காதது எங்களுக்கு பிரச்சனை அல்ல, அந்த சிச்சை உங்களுக்கு தான் பிரச்சனை. அங்கீகாரமும் காணட்டுவண்டி கொண்டு காரியங்களிலோ மீரு பாலு பொந்தி தானி மூலமுகா மீரு சிக்ஷிம்பபடுச்சு 6 நெல்ல ஒக சமச்சரமோ மீ தசமபாகமுல மேம் தீஸ்கோமனி மீமுனு சிக்ஷிச்சுனப்புடு மீகு செப்பினப்புடு மீ தசமபாகமுல மேம் தீஸ்கோகபோவுட வலன சமஸ்ய மீகே காது கானி மாகு காது.